இன்று நாங்கள் பேன்வித் என்றால் என்ன என்பது பற்றிய விடயங்களில் புரிதல்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம். பேன்வித். சோ இந்த பேன்வித் என்றால் என்ன? இங்கு ஒரு ஏ என்ற ஒரு இடம் இருக்குது என்று வைத்துக் கொள்வோம். அதே போல இங்கு ஒரு பி என்ற இடம் இருக்குது என்று வைத்துக் கொள்வோம். ரைட். ஏ என்ற இடத்திலிருந்து பி என்ற இடத்திற்கு ஒரு தகவல் பரிமாற்றப்படுகின்றது என்று வைத்துக்கொண்டால், ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒன்றில் ஏயிலிருந்து பிக்கு கடத்தப்படுகின்ற தகவலினுடைய அளவுதான் இங்கு பேன்வித் என சொல்லப்படும். ஆனால் அன்றாட வாழ்வில் பேன்வித் பற்றிய அவதானங்களை நீங்கள் பல்வேறு நிலைகளில் கேட்டிருக்கக்கூடும். அவங்களோட இன்டர்நெட்ல வந்துட்டு இமேஜஸ் வீடியோஸ் எல்லாம் கடும் ஸ்பீடா லோட் ஆகுது, தெரியுமா? அவங்களோட பேன்வித் கூடியாகும் என்ன? இவ்வாறான சம்பாஷணைகள் உங்கள் காதுகளுக்கு எட்டி இருக்கலாம். இங்கு இணையத்தில் மட்டும்தான் பேன்வித் பற்றிய அறிமுகங்கள் இருக்கின்றதாக கூட இங்கு சொல்லிவிடலாம். ஆனால் இந்த இன்டர்நெட்டை தவிர்த்து பல்வேறு நிலைகளிலும் கூட பேன்வித் என்பது காணப்படுகிறது. பொதுவாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கடத்தப்படுகின்ற தரவுகளினுடைய அளவுதான் இங்கு பேன்வித் என சொல்லப்படுது. இந்த தரவுகளினுடைய கடத்தகை என்பது வானொலிகளில் கூட நடைபெறக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறது. அதே போல ஒரு யூஎஸ்பி மெமோரி ஸ்டிக்கின் மூலமாக ஒரு கணினிக்கின் வன் தட்டுக்கு பரிமாற்றப்படுகின்ற தரவுகளினுடைய நிலைகள் கூட இந்த பேன்வித்தின் மூலமாக ஆதிக்கம் செலுத்தப்படுகின்றது என்ற விடயத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்டர்நெட்டுக்கு மட்டுமே உரித்தான ஒரு விடயம் பேன்வித் அல்ல என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ளலாம். எனவே இணையத்தில் பேன்வித் என்று எதை சொல்லுகிறார்கள் என்ற விடயத்தை பற்றித்தான் நாங்கள் இன்று அவதானிக்கலாம். இங்கு ஒரு ஏ என்ற கணினி ஒன்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இங்கு ஒரு பி என்ற கணினி ஒன்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த ஏ என்ற கணினியிலிருந்து பி என்ற கணினிக்கு தரவுகள் பரிமாற்றப்படுகிறது. ரைட். சோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஏயிலிருந்து பிக்கு தரவு பரிமாற்றப்படுகின்ற வீதம் தான் இங்கு பேன்வித் என சொல்லப்படுகிறது. இணையம் என்பது பல கணினிகளினுடைய சேர்மானங்களாகவே இருக்கிறது, அதாவது வலை அமைப்புகளின் வலை அமைப்பு என்று கூட சொல்லிவிடலாம். குறிப்பாக ஒரு கணினி இவ்வாறு பல கணினிகள் இருக்கின்ற போது இந்த கணினிகளுக்கு இடையிலேயே தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இந்த தொடர்புகள் காரணமாகத்தான் இணையம் என்பது சாத்தியமாகிறது. இந்த இன்டர்நெட்டிலிருந்து அவர் தரவுகளை எடுக்கின்ற பொழுது, ஒருவர் கணினியில் தன்னுடைய கணினிக்காக தரவுகளை பெற்றுக் கொள்கின்ற பொழுது, இங்கு இணையத்தில் காணப்படுகின்ற ஒரு கணினியில் காணப்படுகின்ற தரவானது இந்த கணினிக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு அளவில் தான் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இங்குதான் பிராட்பேண்ட் என்ற விடயம் வந்துட்டு ஆதிக்கம் செலுத்துகிறது. நீங்கள் ஐஎஸ்பி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஐஎஸ்பி என்பது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். சோ இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்கள் எல்லாமே தங்களுடைய இணையத்துக்கான இணைப்பை மிக உச்ச அளவில் வைத்திருப்பார்கள். இவர்கள் நாம் இவர்களிடமிருந்து இணைப்பை வாங்குகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் எங்களுடைய இணைய இணைப்பை வழங்குவார்கள். இங்குதான் பேன்வித்தினுடைய ஆதிக்கம் உண்டாகிறது. எனவே இந்த பேன்வித்தினுடைய அடிப்படை விடயங்களில் மிகவும் தெளிவு காண்பதற்கு இந்த ஒரு அனாலஜியை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். ஒரு குறிப்பிட்ட அளவில் உடைய ஒரு நீர்த்தாங்கி ஒன்று இருக்கிறதாக வைத்துக் கொள்வோம். அதே போல இன்னொரு நீர்த்தாங்கியும் அதே அளவுடைய நீர்த்தாங்கி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த நீர்த்தாங்கியை சுத்தம் செய்வதன் பொருட்டாக நாங்கள் இதனை இறைக்க வேண்டும். இங்கு நீர் இங்கு காணப்படுகின்ற நீர் அவ்வளவு இறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நீர்த்தாங்கியில் ஒரு சிறிய அளவிலான குழாயையும் இந்த நீர்த்தாங்கியில் ஒரு பெரிய அளவிலான குழாயையும் இணைத்துக் கொள்கிறோம். நாங்கள் இதனை ஒரு எஸ் என்று வைத்துக் கொண்டால் இதனை ஆர் என்று ரெண்டு நீர்த்தாங்கிகளை சொல்லிவிடுவோம். சோ இங்கு காணப்படுகின்ற இந்த மட்டத்தில் காணப்படுகின்ற நீரை நாங்கள் இறைக்க வேண்டும். இந்த குறிப்பிட்ட சிறிய குழாயின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வெளியாகின்ற நீரின் அளவானது இந்த பெரிய குழாயின் மூலம் அதே அளவான நேரத்தில் வெளியாகின்ற நீரின் அளவை விட குறைவாகத்தான் இருக்க போகிறது. எனவே இங்கு வெளியாகின்ற நீரை நாங்கள் எக்ஸ் என்று வைத்துக் கொண்டால், இங்கு வை என்று வைத்துக் கொண்டால், இந்த எக்ஸ் என்பது அளவு என்பது வையை விட குறைவாகத்தான் இருக்கும். ஆர் என்ற நீர்த்தாங்கியிலிருந்து நீர் முற்றுமுழுதாக எஸ் என்ற நீர்த்தாங்கியை விடவும் விரைவாக இறைக்கப்பட்டுவிடும். இதற்கான காரணம் இந்த குழாயினுடைய அளவு. நீர்த்தாங்கி காணப்படுகிற நீரை நாங்கள் ஒரு ஃபைல் என எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த ஃபைலானது இந்த சிறிய அளவிலான குழாயினூடாக
வெளியேற்றப்படுவதற்காக எடுக்கின்ற நேரம் இந்த வை என்ற பெரிய குழாயிலிருந்து அது வெளியேற்றப்படுகின்ற நேரத்தை விட அதிகமாக இருக்கிறது. எனவே அதே அளவான ஒரு ஃபைலை இங்கும் எடுத்துக்கொண்டால் இங்கு விரைவாக அது வெளியேற்றப்பட்டுவிடும். அதே போலதான் இந்த பேண்ட்வித்தும், ஒரு அளவில் உள்ள ஒரு ஃபைலை நீங்கள் அனுப்புகின்ற பொழுது அந்த ஃபைலானது ஒரு குறிப்பிட்ட அளவான பேண்ட்வித் உடைய ஒரு பட்டிகை இருக்குமாக இருந்தால் இதனூடாக செல்வதற்கு நிறைய நேரங்கள் எடுக்க தேவைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏனென்றால் இது சிறியதாக இருக்கிறது. ஆனால் இதனூடாக செல்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் இலகுவாக இருக்கும். ஏனென்றால் இது அதனுடைய அளவாக இருப்பதற்கு காரணமாக இதனுடைய சென்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எனவே இதுதான் உண்மையில் பேண்ட்வித் என்பது. இந்த பேண்ட்வித்தை அளப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற அளவீடுகளும் இங்கு காணப்படுகின்றன. நீங்கள் பொதுவாகவே இன்டர்நெட் இணைப்புகள் பற்றிய விளம்பரங்களில், பொதுவாகவே இந்த ப்ராட்பேண்ட் பற்றிய விவரங்களில் இந்த எழுத்துக்களை அநேகமாக இந்த அளவீடுகள் பற்றி நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். KBPS என்பார்கள், அதே போல MBPS என்பார்கள். அதன் KBPS MBPS இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். இந்த கரணி தொடர்பான விடயங்களில் B என்ற ஸ்மால் எழுத்தும் B என்ற கேபிட்டல் எழுத்தும் இரண்டு வேறு விடயங்களை குறிக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கு ஸ்மால் B எனப்படுவது பிட்ஸ் ஆகும். அதே போல கேபிட்டல் B எனப்படுவது எப்போதும் பைட்ஸ் ஆகவே காணப்படும். இந்த பிட்ஸுக்கும் பைட்ஸுக்கும் இடையிலான தொடர்பு, இதனுடைய பெருமானங்கள் எவ்வாறு மாற்றம் பெறுகிறது, இதனுடைய கொள்ளளவுகள் என்ன பற்றிய விவரங்களை இன்னொரு காணொலியில் நாங்கள் நிச்சயமாக காண்போம். ஆக இவ்வாறான நிலைகளில் இந்த மொத்த நிலைக்குமான விரிவாக்கமாக சொல்லப்படுவது கிலோ பிட்ஸ் பெர் செகண்ட். அதாவது இந்த நிலையை 72 என்று சொல்லப்பட்டிருந்தால் இதனுடைய அர்த்தமாக சொல்லப்படுவது ஒரு செகண்டுக்கு 72 கிலோ பிட்ஸ் அளவான தரவை இந்த நிலை கடத்தக்கூடியது என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. பேண்ட்வித் அதிகமாக இருக்கின்ற பொழுது எமது கணினிக்கு இணையத்தின் மூலம் இருந்து பெறப்படுகின்ற தரவுகள் மிக வேகமாக பதிவிறக்கப்படும் என்பது ஒரு முக்கியமான விடயம். இந்த ப்ராட்பேண்டினுடைய அளவு அதிகரிக்கின்ற போது அதற்கு அந்த குறிப்பிட்ட ப்ராட்பேண்டை பயன்படுத்தி நாங்கள் ஃபைல்ஸ்களை டவுன்லோட் செய்கின்ற நேரம் என்பது குறைகிறது. இதனை பொதுவாக சீசோ எஃபெக்ட் என்று சொல்வார்கள். சீசோ என்பது நீங்கள் அறிந்ததுதான், இப்படி இருக்கும். சிறிய வயதில் இங்கு ஏறி விளையாடிய ஞாபகம் இருக்கிறதா? இந்த வகையான சீசோ எஃபெக்டாக பேண்ட்வித் கூடுகின்ற போது நேரம் குறையும். அதுபோல பேண்ட்வித் குறைகின்ற போது நேரம் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இது மாறி மாறி நடைபெறும். அதனை நாங்கள் சீசோ எஃபெக்ட் என்று சொல்வோம். இதன்படி பேண்ட்வித் என்பது இணையத்துக்கு மட்டுமே உறுத்தான ஒரு கலைச்சொல் அல்ல. பொதுவாக ஒரு தரவுகள் கடத்தப்படுகின்ற நிலைகளுக்கு எல்லாமே பேண்ட்வித் என்பது ஆதாரமாக இருக்கிறது. நாங்கள் இன்று கண்டுகொண்டது இணையம் தொடர்பான பேண்ட்வித்தை பற்றி. எனவே இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யலாம், 4 நண்பர்களுக்கு சொல்லி அனுப்பலாம், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக உங்களுக்கு இது தொடர்பான புதிய காணொலிகள் வருகின்ற போது அவை உடனுக்குடன் அறிவிக்கப்படும். அது மட்டுமல்லாது இன்னும் பல நுட்பங்கள் தொடர்பான புரிதல்களை விரிவாக்குகின்ற பல காணொலிகள் வருவதற்கு அணிவகுத்து காத்திருக்கின்றன. அன்பை பகிர்வதனால் அகிலத்தை வெல்வோம். நன்றி, வணக்கம்.